முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் தமிழக அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பை தொடர்ந்து இந்திக்கு ஆதரவான சுற்றறிக்கையை வாபஸ் பெற்று பல்கலைக்கழக குழு அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு அனுப்பிய சுற்றறிக்கையில் இளங்கலை பட்ட படிப்புகளில் ஆங்கிலத்துடன் இந்தி மொழியையும் முதன்மை பாடமாக அறிமுகப்படுத்தும்படியும் சட்டம் மற்றும் வணிக படிப்புகளில் இந்தி கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்றும் யுஜிசி கூறியுள்ளது இதற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் யுஜிசியின் உத்தரவு தமிழக பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்தாது என்றும் இந்தியை திணிக்கும் முயற்சியை முறியடிப்போம் என்றும் அவர் கூறினார் அதேபோல் திமுக பாமக மதிமுக போன்ற அரசியல் கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இந்த எதிர்ப்பை தொடர்ந்து சர்ச்சைக்குரிய அந்த சுற்றறிக்கையை வாபஸ் பெற பல்கலைக்கழக மானியக் குழு முடிவு செய்துள்ளது ஆங்கிலத்துடன் இந்தியும் முதன்மை பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்ற முந்தைய சுற்றறிக்கை கவனக்குறைவாக வெளியிடப்பட்டுவிட்டது எனவும் இந்தி கட்டாயம் அல்ல என்ற புதிய சுற்றறிக்கை இன்று வெளியிட பல்கலைக்கழக மானியக்குழு முடிவு செய்துள்ளதாகவும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் வேத பிரகாஷ் தெரிவித்தாா்